call me a god. வணக்கம் நண்பர்களே. கடந்த இரண்டு நாட்களாக மிகப்பெரிய அளவில் சிரமத்துக்கு உள்ளாயிருப்பீங்க. ஆடியோ பிரச்சனை இருந்ததுனால இப்போது அந்த ப்ராப்ளம் வந்து ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இனிமே அந்த பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரை தாண்டி உலகின் பல்வேறு நாடுகள் இந்த போர் சம்பந்தமாக அவங்க என்னென்ன முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விடயம், ஈரான் சரியான ஒரு பதிலடியையும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மூலிமா அவங்க தொடுக்கக்கூடிய போர் முறையையும் விரிவாக இதில் பார்க்க போகிறோம். இதில் ஜப்பானும் உள்ள என்ட்ராக இருக்குது, அதை தாண்டி இத்தாலியினுடைய பங்கும் பெரிய அளவில் இருக்குது. என்னடா இது, புதிய நாடுகள்லாம் உள்ளுக்குள்ளே என்ட்ராகுது அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பும் இதுக்குள்ளே அடங்கி இருக்குது. ஈரான் கூட்டு இராணுவ பயிற்சி செஞ்சுருக்காங்க. யாரோட அப்படின்னா, இந்தியா, ஓமன், சைனா அண்ட் ஈரான். இந்தியா அமெரிக்காவோடு கூட்டணி வைத்திருக்கிறது, அதெல்லாம் பொய்யா பிரசாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி. ஒரு நாடு இன்னொரு நாடோடு இணைந்து தனது பணியை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாக்கலாம். அந்த வகையில் சீனாவோடு சேர்ந்து ஓமனும் கைகோர்த்து இருக்கிறது அப்படிங்கிறது தான். இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஈரான் நம்ம இந்தியாவோடு கைகோர்த்திருக்கக்கூடிய விடயம் பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பு பலப்படுத்தக்கூடிய ஒரு வகையில் அமைஞ்சிருக்கு. நேட்டோ அப்படின்னு 30 நாடுகள் ஒன்றாக சேர்ந்தால் கூட இந்தியாவோடு கைகோர்க்கக்கூடிய நாடு அடுத்து உலகின் வல்லாதிக்க சக்தியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இண்டிபெண்ட்டாக ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கு ஈரான். ஏர் டிஃபென்ஸ், அதாவது டொமஸ்டிக் டிஃபென்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஈரான் தனி கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் கேமினி அவர்கள், யார், ஈரானுடைய சுப்ரீம் லீடர், அவர் ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தை 2008 2019 வரைக்கும் இந்த சம்பவத்தை செஞ்சு முடிச்சிருக்கார். அதனுடைய விளைவு அயன்டோம் மாதிரி, அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய, இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அயன்டோம் மாதிரி இங்கே புதியதொரு ஒரு மெட்டீரியலை உருவாக்கியிருக்காங்க. அதனுடைய பேர் தான் டாக்டிக்கல் சயத் அப்படிங்கிறது. என்னடா இது வித்தியாசமான அணுகுமுறையாக இருக்குது அப்படின்னு கேட்டால், அயன்டோம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும், வரக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் தடுத்து நிப்பாட்டி அதை மக்கள் மீது பிரச்சனை இல்லாமல் வான்வெளியிலேயே தடுத்து நிப்பாட்டும்ல, அது மாதிரியான ஒரு சிஸ்டத்தை தான் இந்த ஈரான் இப்போது கையாண்டிருக்கு. ஸோ ஆயுதங்கள் வான்வெளியில் வரும்போதே அதுக்கு பேர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரான் ரொம்ப கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. இப்போது ஈரான் போருக்கு தயார் நிலையில் இருக்குது. அமெரிக்காவினுடைய அணு ஆயுதங்கள் கூட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லோட் பண்ணி தான் அதற்கு பிறகு அட்டாக் பண்ண முடியும். அதனால தான் அவங்க பிரிட்டனில் தன்னுடைய தளவாடங்களை நிறுவியிருக்காங்க. ஃப்யூச்சரில் போர் வந்ததுன்னா இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே இவங்களை பொறுத்தளவில், ஈரானை பொறுத்தளவில், அவங்க எப்போ வந்து அதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை உடனே செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அவங்களுடைய சிஸ்டமேட்டிக்காக உருவாக்கியிருக்காங்க. 24 ஆயுதங்களை ஒரே நேரத்தில் வான்வெளியிலேயே சுட்டு வீழ்த்தக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது ஈரானுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். 120 km டார்கெட்டில் இருந்தால் கூட அதை வந்து எளிமையாக அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த ஈரானுக்கு இருக்குது. கோர் டேடு 15 அப்படிங்கிற அந்த எக்யூப்மெண்ட் மூலிமா அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப பலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈரானை தடுத்து நிறுத்துவதற்கான சக்தி அப்படிங்கிறது உலகத்தில் இப்போதைக்கு யாருக்கிட்டையும் கிடையாது. சைனா ஈரானோடு நெருங்கிய வர்த்தக உறவு இருக்குது. அமெரிக்காவுக்கு கூட எண்ணெய் கடன் கொடுத்து உதவக்கூடிய சைலண்டான வந்து டீல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு இடையில் இருக்குது. நம்ம தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில் போர் வந்துடும் சொல்கிறோம், அப்படி வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஈரான் மிடில் ஈஸ்டில் தனக்குன்னு ஒரு அதிகார தோனை வந்து இப்போயே வந்து ஏற்படுத்தி வச்சிருச்சு. ஹிஸ்புல்லா ஸ்பைக் மிசைல் அப்படின்னு ஒரு மிசைலை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதன் மூலிமா இஸ்ரேல் மீது தாக்குதலும் நடத்தியிருக்காங்க. இதை பார்த்த இஸ்ரேல், இது என்னடா புது மாதிரியான தாக்குதலாக இருக்குது, F-15 F-16 அமெரிக்காட்டிருந்து ஆயுதங்கள்லாம் வாங்கிட்டோம், அப்படி இருந்தும் இது வித்தியாசமான தாக்குதலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லெபனான் மீது போரை அறிவிச்சுட்டு இப்போது திண்டாடிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல். ஒருபுறம் போர் அமைச்சரைய வகையில் நெதன்யாகுவை கண்டபடி காரி துப்பிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் வந்து
ஹிஸ்புல்லாவினுடைய அட்டாக் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் சோர்ஸை உண்டாக்கியிருக்கு. ஏடிஜிஎம் லான்ச்சஸ் மூலியமாகவும் ஃபைபர் ஆக்டிக் மிசைல் மூலியமாகவும் அவங்க நடத்தக்கூடிய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் இஸ்ரேல் அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்னொரு புறம் யுஎன்ஆர்டபிள்யூஏ இவங்க உலகம் முழுவதும் எய்டு வந்து அவங்களுக்கு கிடைக்கும், அதன் மூலியமாக காசா மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கறது, அந்த மக்களுக்கு உணவு கொடுக்கறது, இப்படி ஏகப்பட்ட வேலைகள் ஐநாவினுடைய துணையோடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது யுஎன்ஆர்டபிள்யூவினுடைய 12 ஊழியர்கள் அக்டோபர் 7 உதவினதாக, அதாவது அக்டோபர் 7 இஸ்ரேலில் நடந்த தாக்குதலுக்கு உதவியதாக அவங்க மேலே புகார், இந்த புகார் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் 9 பணியாளர்களை டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 9 பணியாளர்கள் மீதும் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் இனிமே காசா உள்ளிட்ட பகுதிகளுக்கு நாங்கள் யுஎன்ஆர்டபிள்யூஏக்கு நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஜெர்மன், இங்கிலாந்து, யுஎஸ்ஏ இவங்க நிதி உதவியை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல். ஜப்பானும் அமெரிக்காவும் ஒரு புதியதொரு ஒப்பந்தத்தில் சைன் போட்டிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த போர் விமானங்கள் தயாரிக்கிறதுலையும் போருக்கான அந்த விமானங்கள்லேயே டிரைவராக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான நடைமுறைகளையும் உருவாக்கியிருக்காங்க. 2035 இதற்கான வேலைகள் முடிஞ்சு ஒரு புதிய ட்ரோனை வந்து இயக்கிறதுக்கான வாய்ப்பை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக செய்கிறதுக்கு ஜப்பானோடு கைகொடுத்து இத்தாலியும் ஒன்று சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவல். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எந்த நாட்டால் பாதிக்கப்பட்டதோ ஜப்பான் இப்போது அதே நாட்டோடையே இணைந்து தனது வல்லமையை உலக நாடுகள்கிட்ட காட்டுறதுக்கு தொடங்கியிருக்கு. எப்போனாலும் ஜப்பான் தென்கொரியா வடகொரியா இவங்களோட பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக ஜப்பான் வந்து கொரிய தீபகற்பத்தோடு இணைந்து அமெரிக்காவை எதிர்ப்பதற்கும் துணியும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இதுதான் பூகோள அரசியல். வடகொரியா தென்கொரியா மீது தாக்குதல் நடத்திய நிகழ்வை தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை தான் நான் சுட்டிக்காட்டுறேன். ஹமாசுனுடன் பேச்சுவார்த்தை, இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கத்தார் வந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு சம்பவம் ஒன்று நடத்தியிருக்கு ஹமாஸ். ஒரு மாத காலகட்டத்திற்கு பிறகு டெல்லவிவ் நகரத்தில் ஒரு புதியதொரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஆனால் ஹமாஸினுடைய இந்த செயல்பாடுகளை இஸ்ரேலுடைய அயன்டோம் தடுத்து நிப்பாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் பலி எண்ணிக்கை எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாயிருக்கு. டைம் டு ரிட்டர்ன் ஹோம் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி இஸ்ரேலில் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவிலான தலைவலியை உண்டாக்கியிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஜெருசலேம் நகரத்தில் புதியதொரு கட்டுமானத்தையும் புதியதொரு இஸ்ரேல் கூட்டங்களை மறுபடியும் ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகளை செய்ய போகிறாங்க. எப்படி செட்லர்ஸ் அப்படிங்கிறவங்களை மேற்கு கரையில் உட்கார வச்சாங்களோ அதே மாதிரி உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்களையும் ஜெருசலேமினுடைய தலைநகரத்தில் அமைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவிலான தலைவலியை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்காவினுடைய கிர்பி கிட்ட அல்ஜசீராவினுடைய செய்தியாளர் கொஸ்டின் எழுப்பினப்போ அவர் திருதிருன்னு முழிச்ச நிகழ்வு அப்படிங்கிறதும் ஒரு ஸ்போக் பர்சனாக அவரால் பதில் சொல்ல முடியாத நிகழ்வுகளும் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகியிருக்கு அமெரிக்கா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் பதிவு செஞ்சுட்டு போயிட்டார். டவர் 22 அட்டாக் அப்படிங்கிறது எங்கே 3 அமெரிக்கர்கள் கொலை, லெபனான் இல்லை ஜோர்டான் சிறிய எல்லையில் நடந்த அந்த பஞ்சாயத்து, இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. மாறாக ஈரான் தான் தாக்குதல் நடத்தியிருக்குன்னு தெரிஞ்சதற்கு பிறகும் ஈரான் மீது புதியதொரு அட்டாக்கை நடத்துறதுக்கு அமெரிக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இது எந்த மாதிரி இவங்க மேல தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறத பெரிய அளவில் பரிந்துரையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. தூங்கிட்டு இருந்த அமெரிக்க வீரர்கள் மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற முதற்கட்ட தகவல் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. அவர்கள் தொடர்பான புகைப்படங்களும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அமெரிக்கர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதுனால அடுத்த கட்டமாக ஒரு பெரிய செய்திக்கு நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. ஜெனின், மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஜெனின் ஏரியாவில் ஹாஸ்பிட்டல் மீது உள்ளுக்குள்ளேயே நுழைஞ்சு இஸ்ரேலிய ஐடிஎஃப் வீரர்கள் மருத்துவமனைக்குள்ள ஒரு பெரிய தேடுதல் வேட்டை நடத்தினாங்க. அந்த தேடுதல் வேட்டையில் இருக்கக்கூடிய மக்களை சுட்ட காட்சிகளையும் வீடியோக்களாக வெளியிட்டிருக்காங்க. இந்தியா பிளஸ் 9 கண்ட்ரீஸ் எங்கே மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானுடைய காபூலில் மீட் பண்ணியிருக்காங்க. தாலிபான்கள் இதற்கான மீட்டிங்கை தொடங்கி நடத்திட்டு இருக்காங்க. இந்தியாவும் சேர்ந்து இந்த மீட்டிங்கில் பங்கெடுத்திருக்கு அப்படிங்கும்போது
இப்போது ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற நாடை தாலிபானுடைய அரசை இந்தியா அங்கீகரித்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்படிப்பட்ட நிலை நம்முடைய பூகோள அரசியலில் பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், அதை தாண்டி போனால் ஈரான். ஸோ நம்முடைய உறவு அப்படிங்கிறது எல்லைகளை கடந்து விஸ்தரித்து கொண்டிருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். அரபிக்கடல்லையும் இந்தியா ராசாங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. ஏற்கனவே செங்கடலில் போய் ஹவுதிகளுடைய அந்த பழங்குடியின மக்கள் வந்து பிடித்து வைத்திருந்த இல்லை எரிஞ்சுக்கிட்டு இருந்த கப்பல் பிரிட்டன் கப்பலை காப்பாற்றினாங்க. அது வந்து மனிதாபிமான உதவி. அதே மாதிரி பாகிஸ்தானியர்கள் சோமாலியர்களால் சிறைபிடிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த கப்பல் மீதும் செங்க அரபிக்கடலில் நேரடியாக போய் இந்திய மாலுமிகள் அவங்கள காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் பிரச்சனை இருந்தாலும் கடல் கடந்து வந்து ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது அவங்கள காப்பாற்றக்கூடிய வேலையை இந்திய மாலுமிகள் செய்திருப்பது பாராட்ட தகுந்தது. மல்லிகார்ஜுன கார்கே ரஷ்யாவை பற்றி மோடியோடு ஒப்பிட்டு பேசியிருக்கார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன் அப்படின்னா இது உள்நாட்டு அரசியல். அடுத்து பாஜக ஜெயிச்சது அப்படின்னா ரஷ்யா மாதிரியான புட்டின் மாதிரியான ஒரு அரசு இந்தியாவில் நிலவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடிய விரைவில் மல்லிகார்ஜுன கார்கேவே பாஜகவுக்கு போயிடுவார் போல். அப்படிப்பட்ட நிலை தான் இப்போ நீடிச்சுக்கிட்டு இருக்குது. ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு இந்தியாவில் பெரிய அளவிலான ஆதரவு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனிதரோட பாஜகவினுடைய மோடியை ஒப்பிட்டு அவர் பேசியிருக்கிறது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் இமேஜை உருவாக்கி கொடுக்கும். ரஷ்யா ஹமாஸோடு சேர்ந்து ஏகப்பட்ட கூட்டு வேலைகள் செஞ்சுருக்காங்க. ஸோ நல்ல உறவு வந்து ரெண்டு பேருக்கு இடையில் இருக்குது. கத்தார் வந்து மத்தியஸ்தம் பண்ணி 130 ஹோஸ்டேஜை விடுதலை செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2 வார காலத்தில் போர் நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு நம்பப்படுது. பார்ப்போம், வெயிட் அண்ட் சி. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி, வணக்கம்.